தரம் பயனுள்ள புவியியல் பயிற்சிகளுக்கும் 5 விளக்கப்படம் 5 பயிற்சி நாம் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே 4 பயிற்சிகளுக்குரிய 4 பயிற்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இதுல 5வது பயிற்சி. அப்ப இதுல வந்து நாங்கள் முதலாவது தேடி பார்த்தோம் என்றால், மெட்ரிக் படங்களில் திசையினை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற குறியீட்டினை பெயர்களிப்பது கேட்டுள்ளார். விளக்கப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கப்படங்கள் 99,000 மெட்ரிக் படங்கள் பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு இந்த குறியீடு காட்டப்பட்டிருக்கின்ற முறை திசையோடு சேர்க்கையின் மூலம் அந்த குறியீடு காட்டப்பட்டது. திசையோடு சேர்க்கை என்றால் 3 கோடுகள், 3 வடக்கு திசைகள் உங்களுக்கு காட்டப்படுகிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், 3 வடக்கு திசைகள் காட்டப்படுது. அதுல வந்து 1 வந்து உங்களுக்கு உண்மை வடக்கு, அதை நாங்கள் ஜிஎன் எழுது. அடுத்தது காந்த வடக்கு, எம்என் எழுது, மேக்னெட்டிக் நோர்த். அதே மாதிரி அடியடைப்பு வடக்கு, அதை நாங்கள் ஜிஎன் எழுதுவோம், கிரேட் நோர்த். அப்ப இதுல வந்து உங்களுக்கு என்ன எடுத்துன்னா, இந்த படத்துக்கு சார்பாக இருக்கின்ற அந்த வடக்கை நாங்கள் போடுறது அடியடைப்பு வடக்கு. படம் எப்படி இருக்குதோ அந்த திசையில அந்த வழக்கு இருக்கு. அதே நேரம் அதனுடைய குறியீடு நாங்கள் குறியீடு தரப்புல அது சார்பாக்குறி அம்புக்குறி, முழுமையான அம்புக்குறி போட்டோம் என்றால் அது அடியடைப்பு வழக்கு. அதே போல அம்புக்குறி அரைவாசி போட்டோம் அப்படின்னா அது காந்த வழக்கு. அடியடைப்பு வழக்குக்கும் காந்த வழக்குக்கும் அம்புக்குறி தான், ஆனால் காந்த வழக்கு வந்து அரைவாசி அம்பு. அதே போல நட்சத்திரம் குறியீடு போட்டோம் அப்படின்னால் அது வந்து உண்மை வழக்கு. அதே பெரும்பாலும் இந்த வழக்குகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது குறிப்பாக 2 வகையான அமைவை வந்து நாங்கள் விளக்கப்படத்தோட காணலாம். ரெண்டு வகையான அமைவிலையும் வந்தங்களுக்கு ஜிஎன்ன்றதை போய் மாறாமல் மாறாமல் சொன்னால் படத்துக்கு சமம், அதாவது படத்துக்கு நிலைக்குத்தாக இருக்கும் ஜிஎன் எப்ப. இரண்டாவது எம்என்னும் வந்து மாறாம இருக்கும், படத்துல இருந்து இடது பக்கமாக கிட்டத்தட்ட 3 பாகை வித்தியாசத்துக்குள்ள அந்த இருக்கும் எம்என் காந்த வடங்கிறது ஜிஎன் எம்என் எப்பையும் வந்து அந்த ரெண்டும் வந்து மாறாம தெரியும். காந்த வடக்கும் உண்மை வடக்கும் வந்து எப்போதும் வந்து கிட்டத்தட்ட இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே அமைப்பில் இருக்கு. அதாவது அடியடைப்பு வடக்கு நேருக்கும் இதுல வந்து முக்கியம் பக்கத்துல இடப்பக்கம் பல பக்கம் யோசிக்க கூடாது, நிலைக்குத்தாக இருக்கிறது அடியடைப்பு வடக்கு. அடியடைப்பு வடக்கு இடப்பக்கமாக கிட்டத்தட்ட 3 பாகை டிஃப்ரெண்ட்ல இருக்கிறது வந்து காந்த வடக்கா இருக்கும். காந்த வடக்கு எப்பையும் வந்து இடது பக்கத்துல முன்னுக்கு இருக்கும். அதையும் அவர் தோச்சு கொடுக்கும். இந்த உண்மை வடக்கு தான் செய்வது மாறி மாறி இருக்கு. அப்ப இந்த உண்மை வடக்கு வந்து 2 பொசிஷன் இருக்கு. 2 பொசிஷன் என்று சொல்லக்கூடாது நாங்க இதுல இது இருக்கா. இதுல வந்து எங்களுக்கு அம்புக்குறி போட்டோம் என்றால் இது வந்து அடியடைப்பு வடக்கு தானா போகும். அதே போல அரைவாசி அம்புக்குறி போட்டோம் என்றால் அந்த அம்புக்குறியுடைய முனை வந்து அரைவாசி போட்டோம் என்றால் வந்து காந்த வடக்கு தாவன்னா போகும். தெரியும் உங்களுக்கு உண்மை வடக்கு என்ன செய்ய மட்டும்தான் மாறி சில வேளை நுண்மை வடக்கு அதே படத்துல வந்து அடையாளப்பு வடக்கு நேருக்கு விரிச்சு ஞாபகம் கொள்ளுங்க. இதுல மாறக்கூடிய ஒரே ஒரு வடக்கு வந்து உண்மை வடக்கு. நுண்மை வடக்கு என்ன செய்ய மட்டும்னால் காந்த வடக்குக்கு இடையில இந்த பகுதியில இருக்கக்கூடும், அல்லது காந்த வடக்குக்கு காந்த வடக்கு அடையாளப்பு இடையில, அதாவது அடையாளப்பு வடக்கினுடைய இடது பக்கம் இருக்கக்கூடும், அல்லது அடையாளப்பு வடக்குக்கு நேரே இருக்கக்கூடும், நேருக்கும் வரலாம், இதுக்கு நேரையும் வரலாம், அல்லது இதுக்கு வலது பக்கத்திலையும் இருக்கக்கூடும். சரிதான், இப்படி 2 பக்கம் படத்துகளை வந்து இந்த 2 மாதிரியும் இருக்கும். இன்னொரு வகையில பார்த்தால் நடுவுலையும் இருக்கும். ஏனென்றால் இந்த இலங்கைக்கு இலங்கையினுடைய இலங்கை படத்துல நாங்கள் கருக்கும் இலங்கையை நாங்கள் சென்டர் பண்ணியிருந்தால் அந்த சென்டர் பண்ணக்குள்ள எங்களுக்கு வேறு கண்டவுளர் சொல்லப்படுகின்ற அந்த தேட்டம் வேறுதால மலையினுடைய அந்த காணப்படுகின்ற கந்தவுளர் சொல்லப்படுகின்ற அந்த புள்ளி
புலிக்கு நேர் நிலத்துக்காக நேருக்கு இருக்கிற பகுதியில இருக்கிற ஒரு படத்துல ஒரு படம் இருக்குமாக இருந்தால் அந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட உண்மையாகவே அந்த அடியளிப்பு வழக்கு உண்மை வழக்கு உண்டாகும். பெரும்பாலும் சில படங்களை பொறுத்தவரை நாங்க அப்படி பார்த்தா பெரும்பாலான படங்கள்ல வந்து ஒன்று இந்த அடையாளப்பாடம் இருக்கிறது பக்கத்திலேயே அல்லது அடையாளப்படத்திலேயோ அல்லது அடையாள போட்டு வடது பக்கத்திலேயோ இப்படி மாறி மாறி இருக்கு. இந்த நடுவா வடிவாக விளைய கொண்டிருந்தா சரி, நீங்க இந்த மாதிரி ஒரு படம் கூறினாலும் ஓகே, அல்லது இந்த மாதிரி ஒரு படம் கூறினாலும் ஓகே, திசை ஓட்டியிருக்கே கற்கப்படக்கூடாது. அதுல கட்டாயம் சில விஷயம் புலவு பண்ணணும். ஒன்று இந்த அடியடைப்பு வழக்குன்ற வெப்பையும் நிலைக்குத்தாக இருக்கணும், செங்குத்தாக இருக்கணும். இரண்டாவது விஷயம் இந்த காந்த வழக்குன்ற வெப்பையும் இடது பக்கத்துல இருக்கணும். இடது பக்கத்துல இருக்கணும், அது பக்கத்துல தான் கடைசியா இருக்கு. அடுத்தது அதனுடைய அம்புக்குறி முனை, இப்ப இது வந்து அம்புக்குறியாக இருக்கணும், முழுமையாக ரெண்டு இது போன்ற மாதிரி ஒன்றாக இருக்கணும். ரெண்டுக்கும் இடையில வந்து அதாவது குறையும், ரெண்டுக்கு முறையில் இருந்ததை விட அழியறை போனதுக்கு கொஞ்சம் இடது பக்கமாகவும் அல்லது கொஞ்சம் வலது பக்கமாகவும் உண்மை வழக்கு இருக்கலாம். சரிதானே, எவ்வளவு கொள்ளுங்க. இப்ப இதே நன்றதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பிரிவாக ஏல தான் கூட இருக்குது, நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம். உயிரிழந்த வழியா கொடுத்தது. அப்ப அடுத்த காரியங்களுக்கு பின்வரும் பௌதிக அம்சங்களை குறிக்கிற இலக்கத்தினை படத்திலிருந்து தெரிந்தெடுங்க. இந்த பௌதிக அம்சங்கள் தொடர்பாக ஏற்கனவே பார்த்திருக்கிற எல்லா விடயங்களையும் தொடர்பாக நாங்கள் ஒன்றாக பார்ப்போம். முதல்ல நாங்க பூம்பு குறும்பு பார்க்கலாம். பூம்பு குறும்பு ஓடை நாங்கள் பார்த்துட்டு போன மட்டும் ஈஸியா இருக்கும். பூம்பு குறும்பு கிட்ட அவ்வளவு தெரியும், பொதுவாக ஒரு ஒரே வகையான வட்ட வடி, கிட்டத்தட்ட வட்ட வடிகளான சமையல் பொருள் காணப்படுறோம். அதை நாங்கள் பூம்பு குறும்பு வச்சிருக்கோம். நாங்க இந்த படத்துல வந்து இலக்கத்துக்களை பார்க்கவே பூம்பு குறும்பு நாங்க பார்த்த மட்டும்தான் இதில் எங்களுக்கு படத்துல எட்டு என்ற இலக்கத்தால காட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு கும்பு கொண்டு காட்டப்படும் தனி குன்றா இருக்கு. சமையல் குழுல பார்த்துட்டு ஒரே மாதிரி இருக்கு. அதனுடைய ருச்சி வந்து அஸ் நடுவ சொல்லி காட்டப்பட்டிருக்கு. ஒரு கும்பு தனி குழு குழுவத்தினாமல் வெளியறிய பாறை, வெளியறிவு பாறைகளை பார்த்த மட்டும்தான் எங்களுக்கு அங்கீடு மூன்று ஒரு இடத்துல வந்து உள்ளாத வட்டமாக காட்டிட்டு கருப்பார் இடத்துல வந்து ஒரு புகைப்படும் முறை கொடுத்து கட்டப்படும் மூன்றன்ற இலக்கம் வந்து வெளியே பாருங்க. அடுத்தது மியாந்தர். மியாந்தர்னு சொன்னால் எப்போ உங்களுக்கு ஒரு எஸ் வடிவத்தில் காணப்படுகின்ற அல்லது வட்டத்தினுடைய அரைவாசியை கொண்டு காணப்படுகின்ற வளை. இப்போ வளைவை குறித்து காட்டப்படுற மாதிரி கோடுகள் இங்கே காட்டப்பட்டு பார்க்கணும். இதுவும் வளைவு தான், அதனால எங்களுக்கு இல்லை காட்டப்படலை. இதுவும் வளைவு, இதெல்லாம் மியாந்தர் வளைவு தான். எங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆறு ஒன்று இலக்கத்தை பாத்திருந்தால் மியாந்திர வளைவா காட்டப்பட்டு வளைவு காட்டப்பட்டிருக்கு. ஆறு ஒன்று இலக்கத்தை நீங்க பாருங்க உங்களுக்கு. இப்போ அப்ப இது வந்து உங்களுக்கு மியாந்திர வளைவு ஆறு. குத்துச்சாய் இதுல சாய்வுகள் என்று காட்டப்படுறதுக்கு நாங்க பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது சாய் வந்து மிக நெருக்கமான சமையல் கோடுகளை கொண்டிருக்கு. ஆகவே ஐந்து வந்து குத்துச்சாய். அடுத்து நெடுக்கு பள்ளத்தாக்கு. இப்போ பள்ளத்தாக்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான பள்ளத்தாக்கு இருக்குது. நெடுக்கு பள்ளத்தாக்கு அல்லது சமாந்திர பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம், அல்லது மீள் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். அடுத்தது குறுக்கு பள்ளத்தாக்கு. அப்ப இது தொடர்ந்து பார்ப்பது தெளிவை நான் தரணும் என்று நினைக்கிறேன். உண்மையாகவே நெடுக்கு பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படுறது மலைகளுக்கு அதாவது நீளமாக மலைகளுடன் அமைக்கப்பட்டிருந்தால் இது மலை இருக்கிறது. இந்த மலைகளுக்கு இடையால ஓடுமாக இருந்தாங்க நாங்கள் நெடுக்கப்படுத்த ரெண்டு பக்கம் சமாந்திரங்கள் இருக்கும். அந்த மலையினுடைய போக்கு வந்து அந்த ஆற்றுக்கு பள்ளத்தாக்கு சமாந்திரமாக நீளமானதாக இருக்கும் தான் நெடுக்கப்படுத்தாங்க. அந்த ஆற்றினுடைய போக்கு அந்த மலைத்தொடருக்கு குறுக்கா, அதாவது மலைத்தொடர் குறுக்கானவங்க அப்போ இப்படி மாதிரி, அதாவது அந்த எப்படி சொல்றது நீளமான போக்கு இல்லாமல் மற்ற அந்த குறுக்கலான போக்கு கொண்ட மலைத்தொடர் பக்கத்தால் போகமாக இருந்தால் அதை நான் குறுக்கு பழத்தாக்கள் தெரியும். சரிதான், இதுதான் இப்படி வரை கட்டணம். நெடுக்கு பழத்தாக குறுக்கு பழத்தாக உருவாக நீங்கள் குழம்பத்தை வைக்க சில உடையங்கள் சில குழப்பங்கள் இருக்குது. நெடுக்கு பழத்தாக்குன்றது ஆறு ஆறு நெடுக்கு பழத்தாக குறுக்கு பழத்தாக்கான்னு தீர்மானிக்கிறது.
அந்த பள்ளத்தாக்கினுடைய இரு பக்கத்தில் இருக்கின்ற மலைகளினுடைய அமைப்பு, மலைவந்தங்களுக்கு நீளமானதாக அந்த பள்ளத்தாக்கு சமாந்தரமாக இருக்குமா இருந்தால், கஜமாதம் அப்படி இருக்குமா இருந்தால் உங்களுக்கு அது எடுத்துக்கிட்டார். மாவியங்களுக்கு இப்படி இருக்கக்குள்ள இது வந்து ஒரு குரோக் பண்ணி எடுக்கலாம், குரோக் பண்ற மாதிரி இருக்கக்குள்ள இந்த மாதிரி இருக்குமா இருந்தால் அதங்களுக்கு நெடுக்கப்படுத்த குறுக்குப்படுத்தாமல் சொல்லுவோம். இப்ப இந்த வகையில இந்த படத்துல நாங்க பார்த்தோம் அப்படின்னா நெடுக்குப்பள்ளத்தாக்குன்றது எங்களுக்கு இந்த நான்குன்ற இலக்கத்தை தான் இங்க நாங்க குறிப்பிடாம நான்குன்ற பள்ளத்தாக்கு இப்படியே வளர்ச்சி வார இந்த பள்ளத்தாக்கு தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நெடுக்குப்பள்ளத்தாக்கினுடைய அமைப்பில இருக்குது. இதுல தரப்பட்டிருக்கிற படங்கள்ல எங்களுக்கு நான்கு தான் நெடுக்குப்பள்ளத்தாக்கா இருக்கு. சரிதானே, நான்குன்ற பள்ளத்தாக்கு நெடுக்குப்பள்ளத்தாக்கா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆற்றினுடைய அந்த அதாவது இந்த மலைத்தொடர் வந்து இந்த பகுதிக்குள்ள நாங்கள் நீளமா பார்த்தா ஒட்டுமொத்த அந்த பள்ளத்தாக்கு தான் போறது. பள்ளத்தாக்குன்னு சொன்னால் இவ்வளவு தொடங்களுக்கு முடியும், இந்த பள்ளத்தாக்கு போய் போய் இந்த உமாவை அடுத்தது பள்ளத்தாக்கு போகும். இது வந்து ரெண்டு பக்கமும் வந்து நீளமான மலைத்தொடர், நீளமான ஒரு மலை மலைத்தொடர் வேறுபடுத்தப்படும். அதே மாதிரி நடுவால் அப்படி போறது பார்த்தா குறுக்கு பள்ளத்தாக்கு, இந்த மலைகள் வந்து குறுக்காக ப்ரொக்ரஸ் பண்றது அதனுடைய பகுதிகள் நெருக்கமாக செய்யும். இது வந்து நம்ம குறுக்கு பள்ளத்தாக்கு இருக்கு. சரிதானே, அப்ப நெடுக்கு பள்ளத்தாக்குன்றதுக்குரிய இலக்கணங்களுக்கு படத்துல பார்த்தால் நான்கு. அடுத்து பின்னியாறு. பின்னியாறுன்னு சொல்றது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு நதியினுடைய நடுப்பகுதியில ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலத்தினிகள் இருக்குமாக இருந்தால் தான் பின்னியாறு. அதாவது 1,000 தீவோ 2,000 தீவோ இருக்குமா பின்னியாறு. அந்த வகையில நாம பார்த்தோம்னா அந்த படத்துல இரண்டன்ற இலக்கத்துல பாருங்க இரண்டன்ற இலக்கம் இதுல காலங்களுக்கு இந்த பின்னியார பார்க்கக்கூடிய மாதிரி என்ன பாருங்க ஓடிக்கிறது இப்படியே வந்து இதாலையும் ஓடும். இடைப்புல பார்க்க இருந்தால் இந்த பகுதி தீவாக இருக்குது. இதுதான் பின்னியார், அதுதான் காட்டியிருக்கு. உங்கள் வடிவில் அந்த படத்தை விட்டு பார்க்க வந்தால் விட்டு பார்க்க குளங்களுக்கு உள்ளது. ஆகவே ரெண்டன்றது பின்னிய ஆறு. அடுத்தது சாதாரணமாக பள்ளத்தாக்கு சுவடு. சாதாரணமாக பள்ளத்தாக்கு சுவடு மலையிலிருந்து மலைப்பகுதியை நாங்கள் அடையாளப்படுத்த வாரது. இதில் நாங்கள் பார்த்தோம்னா மீதியாக இருக்கிற இலக்கங்கள் தங்களுக்கு 7 பங்கு. அதாவது தாழ் பகுதியை நோக்கி நீளமாக காணப்படக்கூட அதை வந்து சுவடு ஒன்று வந்து சுவடு. அதே மாதிரி உயர் பகுதியை நோக்கி நீண்டு வளைந்து சமரக்கூடமா இருந்தால் அது வந்து பள்ளத்தாக்கு 7 வந்து பள்ளத்தாக்கு. சரிதானே, உங்களுக்கு ஓடுற நாங்க பாருங்க நான் போடுறேன் 8 3 இல்ல போடுறோம் ஓடுறேன் 8 3 6 5 4 2 7 1 கும்பு குன்று 8 வெளியுறவுப்பாறை 3 நியாங்கர் 6 புதுச்சாய்வு 5 நெடுக்கு பள்ளத்தாக்கு 4 பின்னியாறு 2 அந்த சாதாரண பள்ளத்தாக்கு 7 அடுத்த பாருவோம். ரன்தம்பி நீர்த்தேக்கத்தை அணைக்கட்டு கடல் மட்டத்திலிருந்து அமைந்துள்ள உயரத்தினை தக்க ரன்தம்பி என்று நீர்த்தேக்கத்தினுடைய அணைக்கட்டு பார்த்த அணைக்கட்டு சரி இது ரன்தம்பி என்று நீர்த்தேக்கம் இந்த நீர்த்தேக்கத்தினுடைய அணைக்கட்டு வந்தங்களுக்கு இந்த அணைக்கட்டு சரிதானே. தேவர் அணைக்கட்டு இருக்குது, தேவர் அணைக்கட்டு இருக்குது. இந்த போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ரன்தம்பி நந்தனிகள பவர் ஸ்டேஷன் அணைக்கட்டு வந்தங்களுக்கு இந்த அணைக்கட்டு அணைக்கட்டு காட்டப்படுது. இது தேவர் அணைக்கட்டு காட்டப்படுது. அப்ப நாங்க இதனுடைய உயரத்தை நாங்க கேட்டாங்க ரன்தம்பி நீர்த்தேக்கத்தினுடைய அணைக்கட்டு அது அணைக்கட்டுல இருந்தா அப்புறம் அங்க நீர் போகும். உங்களுக்கு இதனுடைய உயரத்தை கேட்டாங்க சொன்னால் ரெண்டு இடத்துல அவங்களோட காட்டப்பட்டு அணைக்கட்டு இதனுடைய உயரத்தை கேட்டாங்க என்றால் நாங்க நினைக்கிறோம் ரந்தணிகள் இது வந்து ரந்தணிகளை பவர் ஸ்டேஷன் ரன்தம்பி சிவகிரம் காட்டப்பட்டிருக்கு. இதுல ஒரு அணைக்கட்டு இருக்கு உங்களுக்கு இந்த கட்டில ரெண்டு அணைக்கட்டு காட்டப்பட்டிருக்குது.
இதுல ஏதாவது ஒரு அணைக்கட்ட நாங்க கணக்கில் எடுத்துக்கொள்வோம். இந்த அணைக்கட்ட நாங்க எடுத்த மட்டும்னால் தம்பி பக்கத்துல நீர் தேக்கத்தில் இருக்கிறவங்க நாங்க இதை எடுத்தோம் என்றால் இதனுடைய உயரம் எங்களுக்கு இதுல பார்த்து சமையல் போகுது 200 மீட்டர் சமையல் போகுது. அடுத்த ஒரு கோடம் வருது, அடுத்த கோடங்களுக்கு எவ்வளவு அறிக்கை போகணும்? 200 குறைஞ்சு 170 அறிக்கை போகுது. 180 அடிக்கல இருந்தாலும் 180 அடிக்கிறது. ஆகவே கடன் மட்டத்தில் நமக்கு ஒரு 2 மீட்டர் கிட்டத்தட்ட 180 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே போடுவோம் சரி. அதே போல நாங்க மெட்ர கோடை நாங்க பார்த்தோம்னால் அதுக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு கூட வரமட்டு நினைக்கிறேன் போடுவோம். இப்போ நாங்க பார்த்தோம்னால் 300, 270, 220, 240, 260, 270, 240, 260, 270, 280, 200, 180. அதுவும் கிட்டத்தட்ட 180 எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கணும் படம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஈஸியான கூடிய மாதிரி 180. அடுத்தது மகாலிங்கை ஏ என்ற இடத்தின் அகலத்தினை மீட்டரில் தரும். அப்ப ஏ என்ற இடத்தினுடைய அகலத்தினை மீட்டரில் நாங்கள் பார்ப்போம். இங்க குறிப்பிட்டிருக்கீங்க பார்ப்போம். ஏ என்றதாம் மகாவலி கங்கை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது நாங்க என்னால் ஒரு ஊழலால வச்சுருக்கேன், ஒரு ஊழலால் நாங்க நடந்த முடிச்சிருந்தால் இவ்வளவு வருது. சென்டிமீட்டர்ல வந்து எங்களுக்கு ஒரு உதாரணமாக 2 சென்டிமீட்டர் வர வரைக்குமே அதாவது 2 மீட்டர் கிலோமீட்டர்ல குறிச்சு விட்டு வரும். மில்லி மீட்டர்ல வருமாங்கிறதா கணக்குள்ள மில்லி மீட்டர் ஒரு சாதாரணமா ஒரு 50 மில்லிமீட்டர் வரைக்குமே அதை நீங்க என்ன சொல்ல மாட்டா 50 மில்லிமீட்டர் வந்ததுனால் 50 மில்லிமீட்டர் தாங்க சாதாரணமாக 1 மில்லிமீட்டர் 10 1/10 ஒரு மில்லி மீட்டர் வந்து எங்களுக்கு 200 மீட்டர் அகரிக்கும். சரி, 1 மில்லிமீட்டர் வந்து எங்களுக்கு 50 மீட்டர் அகரிக்கும். மில்லிமீட்டர் 50 மீட்டராக இருக்கும். அளவில பார்த்தால் எங்களுக்கு 1 சென்டிமீட்டர் வந்தா 1/2 கிலோமீட்டர். மில்லிமீட்டர்ல பார்க்கக்கூட 1 மில்லிமீட்டர் வந்தா எங்களுக்கு 50 மீட்டர். எங்களுக்கு இதுல வந்து ஒரு சாதாரண சொல்லுவோமே இதுல வந்து 5 மில்லிமீட்டர் வந்ததுனால் 5×50 250 மீட்டர் அதிகரிக்கிறதா 1/4 கிலோமீட்டர். அடுத்தது பிரதேசத்தின் அதி உயரமான இடம் தென்னெல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது. அதன் உயரத்தை தென்னெல்லை கோடை சுமந்தங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த அந்த படத்துல அந்த கோடு தான் எல்லை. இப்போ அதுக்கு அருகாமே அமைந்துள்ளதான் உயரத்தை தருக்கு. அப்ப இதுல பார்ப்போம் திரிகோணமான நிலையமாக இருந்திருக்காங்க பார்ப்போம். சில மணி கட்டங்களுக்கு அதை விட உயரம் முடிய மாதிரி இருந்தது. திருநிலை தான் கூட திறப்பாங்க இதுல பாத்துருந்தாங்க திருகோண நிலையம் இருந்தது. திருகோண நிலையம் வந்தவங்களுக்கு 1205 தசம் 1205 தசம் 79 மீட்டர் உயரம் உயரத்திற்கு மட்டும் இருக்கிறாங்க அவங்களுக்கு மீட்டர் 1205 தசம் 79 மீட்டர். விடைய கேள்வி பாருங்க கிலோமீட்டர் இருக்க இப்போ மீட்டர் வந்து கிலோமீட்டருக்கு மாத்திர மாட்டாங்க 1205 கிட்டத்தட்ட 1206 வச்சு கொண்டு விட்டார். 1.1006 2.06 கிலோமீட்டருக்கு போனோம். அவன் அந்த கேளிகளில் மீட்டர்ல கட்டு கிலோமீட்டர் கட்டுருந்தா கூட நாங்கள் மாற்றி கூட போட்டோம் எப்படி. அடுத்தது படமாக உள்ள பிறகு அதிதாழ்வான இடம் அமைந்துள்ள திசையை குறிப்பிடலாம். அதிதாழ்வான இடத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் அதி உயரமான இடத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்து அதி உயரமான இடத்தை இந்த பக்கம் என்றால் அதுக்கு ஒப்போசிட்டா தான் அப்பையும் வந்து தாழ்வான இடம் இருக்கும் மாதிரி நேரம் நதிகளும் அதையும் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதிதாழ்வான இடத்தை பார்த்த முடிஞ்சால் இந்த பகுதி தான் உங்களுக்கு 115 இட உயரத்தை கொண்டதாக இருக்கு. இதை விட குறைந்த இட உயரம் கொண்ட பகுதிகள் இல்லை 140 கிலோமீட்டர் 800 அப்படி இருக்கு கூடத்தான் இருக்கு. ஆகவே இது ஒப்போசிட்டான இந்த பகுதிக்கு எதிரான வடக்கு பக்கம் அதுக்கும் வடகிழக்கு மூலையில் தான் எங்களுக்கு
அதை தாழ்வாறு பகுதி காணப்படும். அதனால வேண்டாம் அவங்களோட திசையை குறிப்பிடுது. அப்ப திசை வேண்டாம்னு நாங்க நினைக்கணும்னா, நாங்க இந்த அதி உயரமான இடத்துல திசைகளுக்கு கூட நாங்க நினைக்கணும்னா, உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்துல இருந்து கோடல வரைஞ்சு படத்துல இதனை கோடை வரைஞ்சிட்டு பிறகுடைய சென்றதை கண்டுபிடிக்கும். பிரதேசனுடைய சென்றதுதான் சென்றதுல இருந்து நாங்க திசையை போட்டோம்னா கேட்போம். சென்றதுல இருந்து இப்படி போட்டோம்னா எங்களுக்கு வடக்கு, இப்படி போட்டோம்னா கிழக்கு. அப்ப ரெண்டுக்கும் இடையில வடகிழக்கு, வடகிழக்கு திசையில படத்தின் மேற்கெல்லை கரைக்கு பிளஸ் அடையாளம் மூலம் காட்டப்படுது. படத்தினுடைய மேற்கெல்லை, இந்த மேற்கெல்லைக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா மேற்கு போடுவோம் பகவர்கள் இல்லையே என்றால் நினைச்சு கொள்ளவும் உண்டு போடும். இந்த பிளஸ் அடையாளம் இது வந்து என்ன சொன்னார், பிளஸ் என்று காட்டப்படுறது பூமியினுடைய பூகோள, அதாவது இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. ஆள்கூட்டு முறைமை ரெண்டு வகையான ஆள்கூட்டு முறைமை இருக்குது. தேசிய ஆள்கூட்டு முறைமையில இலங்கைக்கு சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுறது. அது வந்து எங்களுக்கு நீல கோடு அலையடைப்பு கோடுகளாக வரையப்பட்டிருக்கு. நீல கோடு உலகத்தின் பூகோள சார்பாக வரையப்படுறது நாங்கள் சொல்வது சர்வதேச ஆள்கூட்டு இன்டர்நேஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம் இபிஎஸ் போயிட்டு. அப்ப அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து என்ன உள்ள கோழடி இருக்கலாம். அந்த கோடு பிரதான ஐந்து கலை, அதாவது பாகை கலையில வர ஐந்து கலை இடைவெளியில வந்து அகல கோடுகள் அடிக்கப்படுறீங்க. அந்த ஐந்து கலை இடைவெளியில் அடிக்கப்படுற கோடுகளோட இணைவு புள்ளி தான் இருக்கக்கூடிய அகல நெடுங்கோடுகளின் இணைவு புள்ளி. இந்த அகல நெடுங்கோடுகள் என்றால் சர்வதேச ஆட்கூட்டு முறைமையின் அகல நெடுங்கோடுகளின் இணைவு. இன்னமும் கொஞ்சம் விரிவாக்க வேண்டுமாக இருந்தால் சர்வதேச ஆட்கூட்டு முறைமையில் ஐந்து பாகைகள், ஐந்து பாகை இல்ல ஐந்து கலை, ஐந்து கலை இடைவெளி, ஐந்து கலை இடைவெளியா தான் இருக்கும். ஒவ்வொரு கோடுகளும் வந்து அஞ்சஞ்சு பாகை, அஞ்சஞ்சு கலை இடைவெளிகள், ஐந்து கலை இடைவெளிகள் குறிக்கப்படுதா. ஏழு பாகை 45 கலை, ஏழு பாகை 50 கலை அப்படின்னு ஐந்து பாகைகள் வந்து குறிக்கப்பட்ட கோடாக இருக்கு. சர்வதேச உடையவர்களே சர்வதேச ஆட்கூட்டு முறைமையில் அகல நெடுங்கோட்டு இணைப்பு குட்டி இணைப்பு நிலையம். அதன்படி அவ்வளோத்தின் அகலக்கோடு நிலையத்தை குறிப்பிடுறது. அதன்படி அவ்வளோத்தின் அகலக்கோடு நிலையத்தை குறிப்பிடுது. இதில் எங்களுக்கு இந்த படத்துல அகலக்கோடு தரப்படலை. எப்படி எல்லாமே சைட்ல தரப்பட்டிருக்கோம் இந்த அகலக்கோடு நெடுங்கோட்டு இதுகள் வந்து எங்களுக்கு தரப்படலை. அந்த தரப்பட்டிருந்தா நாங்க இதெல்லாம் அப்ப இதுல வந்து இப்படியே ஒரு கோடு வரைஞ்ச விட இந்த பகுதியில விட தெரியும் ஏழு பாகை 40 கலை 45 கலை இதுதான் அகலக்கோட்டு பரவல் இஞ்சாலையும் இருக்கும் இஞ்சாலையும் இருக்கும். அதனால இந்த கோடுகளில் கீழே வரைஞ்சவன இந்த கீழ் திசையில அல்லது மேல் திசையில இருக்கிறது நெடுங்கோட்டு பொறுமை. பெரும்பாலும் 71 கோடு 82 கோடு நெடுங்கோட்டு பொறுமை இருக்கும். அதில் படத்துல இது வந்து எங்களுக்கு பெரும்பாலும் 5 கணக்கம் 10 குள்ள இருக்கும். அதாவது 5 பாகை இருக்கிற கலை அவர்களுடைய சின்ன சின்னத்துல தான் எங்களுக்கு நெடுங்கோட்டை கொடுத்து இந்த படத்துல தரப்பட்டிருந்தா எங்களுக்கு 5 கணக்கம் 10 குள்ள அதனுடைய 5 பாகை 50 கலை, 5 பாகை 40 கலை, 6 பாகை இவர்கிட்ட ஏதோ ஒரு வகையில அஞ்சோ ஆறோ ஏழோ ஒன்றோ ஒட்டோங்கால 40 45 50 30 20 போட்டிருக்கலாம். அதுதான் அசல் குடும்பம் இறங்கி. அடுத்தது படத்தில் உணவு ஓயா மற்றும் மகாவலி கங்கை பாய்கின்ற பள்ளத்தாக்கள் இரண்டையும் முறையை குறித்து இதுல பாத்தீங்கன்னா மகாவலி கங்கை பாய்கின்ற பள்ளத்தாக்கு வந்து எங்களுக்கு குறுக்கு பள்ளத்தாக்கு. நான் நினைத்திருக்கேன் பள்ளத்தாக்கு ரெண்டு வகையாக பிரிக்கக்குள்ள பள்ளத்தாக்கினுடைய பள்ளத்தாக்கு பாய்ந்து வருகின்ற பகுதிக்கு இரு பக்கங்களில் இருக்கின்ற மலைத்தொடர்களினுடைய வடிவத்தின் அடிப்படையில தான் பள்ளத்தாக்கு தீர்மானிக்கப்படும். அந்த வகையில மகாவலி கங்கைக்கு பக்கத்தால போறோம் மலைத்தொடர்கள் வந்து அதாவது சூடர்கள் மாதிரி நீட்டிக் கொண்டிருக்கிறது. அதாவது குறுக்காக இருக்கு மலைகள் வந்து குரோஸ் பண்ண மாதிரி நிற்குமா இருந்தால் குறுக்கு பண்ணுறாங்க. மலைகள் வந்து சமாந்தரமாக இருக்குமா இருந்தால் அது வந்து நெடுக்கப்படுறாங்க. உமாவையா பாய்ந்து போற பள்ளத்தாக்குதான் உமாவையா. உமாவையா வந்து பாய்ந்து போற சிந்த புரவிச்சை உவா புரவிச்சை பிரிக்கிற அந்த பள்ளத்தாக்கு வந்து நெடுக்கப்படுறாங்க. இது நெடுக்கப்படத்தாக்கு அது வந்து என்ன குறுக்கு பள்ளத்தாக்கு சரிதானே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உவாரான வடிகால் பாங்குகளை ஏற்படுத்துவதை செல்வாக்கு செலுத்திய ஏற்படுத்துவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் இரண்டினே இருக்கும். அப்ப இந்த பள்ளத்தாக்குகள் ரெண்டும் இல்லைன்னு செல்வாக்கு செலுத்திய காரணங்களை இரண்டிலே. அப்ப அதுல நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒன்று வந்தங்களுக்கு இதுல குறிப்பாக அப்ப நாங்கள்
பதப்படுத்தினால் அப்ப இந்த பள்ளத்தாக்குடைய போக்கு காரணத்தில் வந்து என்ன சொல்றது, கரை தோற்றம் மலைகளினுடைய அமைப்பு. இப்போ குறுக்கு பள்ளத்தாக்கு அமைவதற்கும் தெற்கு பள்ளத்தாக்கு அந்த கரை தோற்றம் வந்து அதன் காரணமாக இருக்கு. குறுக்கு பள்ளத்தாக்கு இருக்கிறபடியா அந்த அந்த குறுக்கு பள்ளத்தாக்கு மகாவரி கங்கையினுடைய பள்ளத்தாக்கு இந்த மாதிரி அமைஞ்சு காணப்படுது. அதே போல உங்களுக்கு இங்கே நெருக்கு பள்ளத்தாக்கு அடுத்த இந்த பள்ளத்தாக்குகள்ல பொறுத்த வரைக்கும் உமாவையா பொறுத்த வரைக்கும் அந்த பகுதிகளுக்கு பக்கத்து இரு பக்கத்திலே காணப்படுகின்ற நீரேந்தி பிரதேசம் முடிக்கக்கூடிய ரெண்டுக்கும் தண்ணி கிடைக்கும் நீரேந்தி பிரதேசம். அடுத்து அந்த வளைவுகளுக்கும் காரணம் தரைத்தோட்டம். தரைத்தோட்டம் நீரேந்தி பிரதேசங்களும் இந்த பகுதியினுடைய குறுக்கு பள்ளத்தாக்கினுடைய அமைப்பிலிருந்து செல்வாக்கு செல்வது. அடுத்தது வந்து மாகாண எல்லையை தீர்மானிக்கும் போது அடிப்படையாக கொண்டுள்ள பகுதி அம்சம் இங்க பாத்தீங்கன்னா மாகாண எல்லை, ஊவா மாகாணம், அதே போல மத்திய மாகாணம். அப்ப இந்த ரெண்டு மாகாணத்துக்கும் இடையில வந்து என்ன செய்யப்படுதுன்னா பிரிக்கிற பகுதியாக இந்த உமாவையா காணப்படுகிறது. அதாவது நாங்க ஆறு ஒரு நீர்நிலை இவ்வளவு கட்டாயம் ஆறு உமாவையா போட்டுக்கணும். அடுத்தது வந்து பிரதேசத்தை ஆரம்பிக்கக்கூடிய கைத்தொழில் முன்மை பேருக்கு காரணம் ஒன்று, உங்களுக்கு நீர்த்தேக்கம் இருக்கிறபடியால் மீன்பிடி கைத்தொழில், இரண்டாவது உங்களுக்கு நீர் வளம் இருக்கிறபடியால் இது அடிப்படையாக கொண்டு போக்கலை நீர் அடைத்த கைத்தொழில், மூன்றாவது இங்க வந்தவங்களுக்கு மரங்கள் அதுகள் இருக்கக்கூடிய அரிமர கைத்தொழில் இந்த பகுதியில் வந்து செய்யலாம் அரிமரங்கள். நான்காவது இடையிலடையில வந்து இந்த விவசாய நிலங்கள் இருக்கிறபடியால் நெற்பயிற்சியை காணப்படுறபடியால் இந்த அரிசி ஆலை போன்ற கைத்தொழில்கள் அல்லது அரிசியோட சேர்ந்த கைத்தொழில்கள் செய்யலாம். ஐந்தாவது எங்களுக்கு பொதுவாக இதுக்குள் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீர் இருக்குது, காடு இருக்குது, தரைத்தோட்டம் இதெல்லாம் இருக்கிறது சுற்றுலா கைத்தொழில்கள். காரணங்களை சொல்லி சொல்லி வந்திருக்கிறேன். அடுத்து தென்மேற்கு காற்பகுதியில் பெருமளவு பயிரிடப்படும் பயிர் படத்தில் வந்து தென்மேற்கு காற்பகுதியில் நாலாவது தென்மேற்கு இந்த பகுதி இதுல வந்து என்ன பயிரிடப்படுறது அப்படின்னா அங்க பார்ப்போம். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நல்லா கும்பிட்டு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு என்ன காடு கடத்தியான காடு, இது வந்து பச்சை காடு. இது கடையில் இந்த பச்சையாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு சேனை பயிற்சி, சேனை பயிற்சியை பற்றி இதை வந்து கூடுதலாக காணப்படும். இடையில புள்ளி ஒரு பச்சை தோற்றம் சேனை பயிற்சி. அடுத்து எக்ஸ்பை கோடுதான் காட்டப்படும் நிலப்பகுதி பக்க பார்வை வரைக்கும் எக்ஸ்பை கோடும் இந்த பக்க பார்வையை நாங்க வரையறேன். ஏற்கனவே இந்த பக்கப்பார்வை வரையறை பற்றி தனியாக நான் போட்டிருக்கேன். பொதுவாக இந்த பக்கப்பார்வையினுடைய சமவீர கோடுகளினுடைய உயரங்கள் நாங்கள் கருத்து கொள்ளணும். இங்க வந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட இதே நாங்க என்ன எடுத்திருந்தால் பொதுவாக இந்த தொங்க ரெண்டுடைய உயரத்தை எடுத்துக்கொள்வோம். உயரம் வந்து அவ்வளவு இப்போ இந்த படத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோம் என்றால் 400 இப்போ ஒரு 400 300 400 கூட 400 கூட இல்லை 380 வச்சுக்கோங்க 380 அப்படியே நாங்கள் செய்வோம் என்றால் இந்த இடத்துல வந்து புறை இந்த புறை இடத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு பெரிய கோடி 200 என்றால் 180 180 இருக்கும். இப்படியே கூடி வரும் இந்த இடத்துல 500 இந்த இடத்துல 500 இப்படியே வந்து மீண்டும் இந்த இடத்துல குறையும் அந்த இடத்துல இப்படியே குறைஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துட்டா 200 அன்னடவா உங்களுக்கு செய்யணும். இப்படியே போய் இந்த இடத்துல உச்சி வருகிறது 300 அப்படியே 320 340 360 380 என்று வர போகுது உச்சி 380 வர போகுது. இப்போ அப்படியே குறைஞ்சி கொண்டு போகுது நினைக்கிறேன் 200 இந்த போதும்
இருக்கும். எங்க படம் அப்படி வரப்போ நாங்களுக்கு நாங்க உங்களுக்கு காட்டினா படத்துல நான் அந்த குறிப்பிட்டு வரைஞ்சி வரைஞ்சிருக்கிறேன். இப்படி இருக்கு நாங்க இது சேவரோட சஞ்சயன் சென்னை தான் நாங்கள் திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு தனியாக வேணும். ஏன் நாங்கள் அப்போ உயரம் வந்து சைவர் 100 200 300 400 500 600 எடுத்து போட்டு போட்டு போவோம். போட்டு இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி விட தாழ்வு எடுக்கணும். அளவுக்கு தாழ்வு எடுத்துட்டு இந்த புள்ளிகளை மாற்படுத்தி நேரில் வச்சு வச்சு நான் குடிக்கிறோம். உதாரணம் நான் 380 எடுத்துனா 400 380 நான் தப்புடி எடுத்துக்கணும். அப்படி அடுத்த முக்கியமான புள்ளி 180 நம்மள உங்களுக்கு 180 நான் உரிக்கிறேன். நான் படம் தெளிவாக வச்சு நான் தனி ஒரு படம் போட்டிருக்கிறேன். தெளிவான அது 180 அடுத்த 180 முக்கியமாக இங்கே பார்த்திருந்தால் 500 500 இடத்துல வாக்குறோம் குறிப்பிடணும். நான் நல்லா வாக்குறேன். அதே போல இங்கே பார்த்தா திரும்ப 200 நம்ம அப்படியே 200 200 200 வந்தது. பிறகு 300 இருந்து 300 அப்புறம் அப்படியே 380 380 அப்புறம் அப்படியே குறைஞ்சி போய் 200 போகணும். நாங்கள் அந்த படம் அப்படி வேலை போடலாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி போய் இதில் வளர்ந்தாக்காய் இதே உச்சியாக அப்படியே வந்து அப்படித்தான் நம்ம நிறைய சொல்றோம். சரி தப்போ கிட்டத்தட்ட அப்படியே படம் போட்டாங்க. சரி சரிதானே உடனே மாதிரி குழந்தை நீங்கள் சந்தேகம் இல்லை கேட்டுக்கணும். இதோட முறை செய்து தனி